ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, நல்ல ஃபில்லிங்கான, டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சு தரலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவு சோளம் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. இது வெள்ளை சோள அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இதில் அதிக அளவில் அயன், கால்சியம் சத்து இருக்குங்க. நார் சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் கடைகளில் மாவாக கேட்டாலும் தருவாங்க, இல்லாட்டி இதை அப்படியே வாங்கின்னு வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட நல்ல பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். கடைகளில் மாவாகவே விற்கிறாங்க, நான் மாவு தான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு மாவை ரவை கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சோள மாவும் சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு இதோட அரைக்கப் அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட தயிர் எடுத்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை இது மாதிரி ஸ்பூனால் கலந்து விட்ட பிறகு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கங்க. இல்லாட்டி அப்படியே மேலே அடிக்க தொடங்கிடும், அதனால் ஒரு முறை கலந்துடுங்க அடி வரைக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்திங்கன்னா பாருங்கள், மாவோடு சேர்த்து நல்லா ரவையும் அரைபட்டிருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைக்கப் அளவுக்கு தயிர், 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து மாவோட நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. ரவை சேர்த்துருக்கோம், அப்படியே ஊறட்டும். இது ஊறத்துக்குள்ளே இதுக்கு வேண்டிய சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நல்ல சுவையான ஈஸியான சட்னி ரெசிபிங்க. அதுக்கு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/5 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துட்டு இதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக அலசிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1-5 பூண்டு பள்ளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், புதினா வதங்கினதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். அதை அப்படியே நல்லா ஆறட்டும், பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட சேர்க்கறதுக்கு திரும்பவும் ஃப்ரை பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் 1 வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கினதும் இதோட மீடியம் சைஸ் 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். இதை ஆறின பிறகு மாவோட சேர்த்துக்கலாங்க. இதை ஆறத்துக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன், அதில் நம்ம வதக்கி ஆற வச்ச பச்சை மிளகாய், புதினாவை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதோட சின்ன துண்டு புளி, ஓடு நாறு இல்லாமல் பார்த்து சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல சுவையான சட்னி ரெடி ஆகிடுத்து. அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி அதை பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவும் 1-10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வதக்கி வச்சோல்ல அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்துக்கலாம். வதக்கிட்டு வெஜிடபிள்லாம் சேர்க்கறதுனால நல்ல சுவையாக சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கலந்துக்கங்க. மாவு ஊறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால உள்ள நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். சேர்த்து நல்லா மாவோட கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க இன்ஸ்டண்ட்டான நல்ல ஹெல்த்தியான டிஃபனுக்கு வேண்டிய மாவு ரெடி ஆகிடுத்து. இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு குட்டி ஃப்ரை பேன் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு சூடானதும் இதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து 2 குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றி பரவலாக இது மாதிரி தீத்திடுங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தீத்திக்கலாம். தீத்திட்டு இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1/30 செகண்ட் அப்படியே வேக விடுங்க.
பாருங்கள் நல்லா வெந்து ப்ளப்பியாக உப்பி இருக்குது. இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இது மாதிரி ரெண்டு சைடுமே பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான பஞ்சு மாதிரி சாஃப்டான பன் தோசா ரெடி ஆகிடுது. நம்ம நார்மலாகவே கோதுமை ரவை அரிசி மாவெல்லாம் கூட செய்வோம், ஆனால் இது மாதிரி சோள மாவு வச்சு நல்லா ஹெல்த்தியாக வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சோள பன் தோசையோடு நம்ம அரைச்ச சுவையான சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்களாம். அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம், நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.